விண்வெளி துறையில் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியா 2008 சந்திராயன் 1 விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தி பல சாதனைகளை புரிந்தது. அதனைத் தொடர்ந்து பல விண்வெளி ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் இஸ்ரோ 2021 முதல் முறையாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. கக்கன்யான் என்ற இந்த திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய் விண்வெளி துறையால் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்திற்காக விண்வெளி பயணம் மேற்கொள்ள இஸ்ரோ 3 வீரர்களை பல கட்ட திறனாய்வுகளுக்கு பின் தேர்வு செய்துள்ளது. இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணம் என்பதால் இஸ்ரோ இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகிறது. விண்வெளி பயணம் 2021 டிசம்பர் இறுதி வாரத்தில் அல்லது 2022 ஜனவரி முதல் வாரத்தில் இப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் விண்வெளி வீரர்களுக்காக இஸ்ரோ தரப்பில் திட்டமிட்டுள்ள உணவு பட்டியலை வெளியிட்டது. எக் ரோல், வெஜ் ரோல், மூங்கில் தால் அல்வா, வெஜ் புலாவ் மற்றும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவான இட்லியும் அதில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க. இந்த உணவு பட்டியலை மைசூரில் உள்ள பாதுகாப்பு உணவு ஆய்வு மையம் தயாரித்துள்ளது. விண்வெளி வீரர்களுக்கு உணவு வகைகளை சூடு செய்து சாப்பிட ஹீட்டரையும் விண்வெளி ஏவுகணையில் வைத்து அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பால் மற்றும் பழச்சாறுகளும் கக்கன்யான் வீரர்களுக்கு ஏவுகணையில் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்பட்ட உணவு வகைகள் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வீரர்களுக்கு விண்வெளியில் உண்ண தகுந்தவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏவுகணையில் 0 கிராவிட்டி நிலவும் என்பதால் மனித கழிவுகளை முறைப்படி அகற்றவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி பயணத்திற்கு விண்வெளியில் சிறந்த அனுபவம் பெற்ற ரஷ்யாவும் உதவி வருகிறது. இவர்களது இந்த பணி சிறப்பாக அமையும் இவர்கள் மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறவும் இறைவனை வேண்டி இவர்களை வாழ்த்துகிறோம்.